இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத்ஸ் இன்டெக்ரல் கால்குலஸ் தொகை நுண் கணிதம் பார்த்துட்ருக்குறோம். இது யூடியூப்பில் நீங்கள் கோமதி தர்மராஜன் அப்படிங்கிற நேமில் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. நவ் கம்மிங் டு த க்வெஸ்சன் எக்ஸசைஸ் 2.2. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது எக்ஸசைஸ் 2.2 க்வெஸ்சன் நம்பர் 7 பார்த்தோம். இப்போ க்வெஸ்சன் நம்பர் 8. இதுதான் லாஸ்ட் சம் இன் திஸ் எக்ஸசைஸ். இப்போ இதில் வந்து யூ ஆர் கிவன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x அண்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5/4. கிவன் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5/4 ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x இருக்கு இல்லையா. இதில் டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட், இரு புறமும் தொகை எடுக்க. டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட், ரெண்டு சைடு நம்ம எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் தென் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 1/x. மறக்காமல் இந்த டிஎக்ஸை வந்து போடணும். இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து பை ஃபார்முலா வீணோ இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இந்த டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு நீ இன்டெக்ரேட் பண்ணுறப்ப என்ன வரும், லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா இன்டெக்ரல் ஆஃப் 1/x இஸ் வாட், லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ப்ளஸ் சியை வந்து மறக்காமல் போடணும். சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எஃப் ஆஃப் 1 வேல்யூ கொடுத்துருக்கு. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. கிவன் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5/4. இது வந்து க்வெஸ்சனில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டெப். அப்போ எஃப் ஆஃப் 1 அப்படிங்கிறப்ப எக்ஸுங்கிற இடத்துல என்ன போடுறோம், லாக் 1 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஏன்னா எக்ஸ்னு இருந்தால் எக்ஸு, 1 இருந்தால் 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ லாக் 1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5/4. லாக் 1 இஸ் வாட், 0. ஸோ 0 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5/4. ஸோ விச் இம்ப்ளை சி ஈக்குவல் டு 5/4. ஸோ சி வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணணும், இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ விச் இம்ப்ளைஸ் திஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக், எப்போவுமே இந்த இடத்துல மாடுலஸ் வந்து போடணும்னு நான் மறந்துட்டேன். ஸோ லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், 5/4. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். இந்த ஆன்சர் வந்து நம்ம புக்கில் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஹியர் க்வெஸ்சன் நம்பர் 8 வந்து சி வேல்யூ 5/4 அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5/4. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்ட். தேங்க்யூ.